ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டில் புதுசாக எப்படி நேம் ஆட் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொன்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் tnpds.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பர் கேட்பாங்க, அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா குறியீடு கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கோடு என்ன இருக்கோ அதே கோடை வந்து கீழே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ரேஷன் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் இப்படி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் பண்ணிவாங்க, இதில் உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் யாருடைய நேம் ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து இங்கிலீஷில் என்டர் பண்ணிக்கோங்க, ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து தமிழில் கேட்டிருப்பாங்க, ஸோ நேம் வந்து தமிழில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாலினம் கேட்டிருப்பாங்க, மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க, ஸோ பிறந்த தேதி என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறை கேட்டிருப்பாங்க, ஸோ குடும்ப தலைவருக்கு நீங்கள் சேர்க்க போகிற நேம் வந்து அவர் என்ன உறவு முறை அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்புறம் பிறப்பு சான்றிதழ் ரெண்டு ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நேம் ஆட் பண்ணிக்கலாம். 5 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டை தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஆதார் கார்டு ஆப்ஷனில் சூஸ் பண்ணிவிட்டு பதிவேற்ற அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரௌசங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்று அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த ஆதார் கார்டு வந்து அட்டாச் ஆகிடும். அது அட்டாச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதில் உங்களுடைய ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு 4 நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 4 நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. 3வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உறுதிப்படுத்துதல்னு சொல்லி ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேஷன் கார்டில் வந்து பேர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது, உறுப்பினர் சேர்க்கை குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த குறிப்பு எண்ணை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு முகப்புக்கு செல்ல அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் PDF வந்து விண்ணப்ப பதிவிறக்கம் டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தமிழில் வேணும்னா விண்ணப்ப பதிவிறக்கம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த அப்ளிகேஷன் வந்து PDF டவுன்லோட் ஆகிடும், இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ரேஷன் கார்டில் வந்து நேம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் நேம் ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கு நேம் ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் 10 to 15 days கழிச்சு நீங்கள் திரும்ப ஆன்லைனில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் ஆட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.